தமிழக அரசுடைய நிதிநிலை அறிக்கையின் மீது நடைபெற்ற விவாதத்திலே நான் உரையாற்றினேன். என்னுடைய உரையிலே மிக முக்கியமாக இன்று இளைய சமூகம் ஒரு மிகப்பெரிய சீரழிவுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய டிக்டாக் செயலியை தமிழக அரசு மத்திய அரசோடு பேசி தடை செய்ய வேண்டும் என்ற கருத்தை நான் ஆழமாக வலியுறுத்தியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் பல்வேறு கல்வியாளர்களும் சமூக அக்கறை உள்ளவர்களும் இந்த விஷயத்தை நீங்கள் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். நான் பேசினேன், எல்லா அமைச்சர்களுமே அதை ஆமோதிக்கும் விதமாக தலையாட்டினார்கள். மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அண்ணன் மணிகண்டன் அவர்களும் என்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி சட்டசபையில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது போன்ற சீரழிவு கலாச்சாரத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் குடும்ப நிம்மதியை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிளப்பக்கூடிய இந்த செயலியை தடை செய்வது காலத்தின் கட்டாயம். மத்திய அரசு இந்த விஷயத்தில் நாடு முழுக்க இந்த பிரச்சனை, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நாட்டுடைய நலன் கருதி, நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் மக்களுடைய நலன் கருதி இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று விடுதலை போராட்ட வீரர் மரியாதைக்குரிய ஐயா பசும்பன் தேவர் திருமகனார் அவருடைய பெயர் பாடப்புத்தகத்தில், குறிப்பாக 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் வெறுமனே முத்துராமலிங்கனார் என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதை குறிப்பிட்டு அதை மாற்றி அவருடைய பெயர் மரியாதைக்குரிய பசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்று வர வேண்டும் என்று வலியுறுத்தினேன். உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இருந்து அது ஒரு வதந்தி, அப்படி எதுவுமே இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். அவருடைய அவரை பற்றிய பாடத்தையும் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய பாடத்தையும் தமிழக அரசுடைய பாடப்புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறேன். அவர்களும் தலையசைத்து ஆமோதித்திருக்கிறார்கள். விரைவில் நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்க்கின்றேன். குறிப்பாக சபாநாயகர் அவர்கள் நான் பேசும் பொழுது 5 நிமிடத்தில் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இது ஜனநாயகம் சட்டமன்றத்தில் உயிரோட்டமாக இருப்பதற்கு உதவாது என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய வருத்தத்தை நான் அங்கே தெரிவித்துவிட்டேன். எங்களைப் போன்று யாரையும் சாடாமல், சபையுடைய நேரத்தை வீணடிக்காமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சபையில் கண்ணியமான முறையில் கருத்துக்களை எடுத்து வைப்பவர்களுக்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குவது குறித்து மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறுபான்மையினர் தொடர்பாக குறிப்பிட்டு பேசினீங்க, அவை குறிப்பிலே நீக்கிறேன். அதே சமயத்தில் எங்களை போன்று யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் சங்கடத்துக்கு ஆளாக்காமல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசக்கூடிய உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடமாவது ஒதுக்குவது குறித்து சபாநாயகர்கள் பரிசீலிக்க வேண்டும். ஏனென்றால் ஜனநாயகத்தை கொலை செய்து விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ மாண்புமிகு பண்பான விஷயமாக முதலமைச்சர் தலையிட்ட காரணத்தினால் நான் கருத்தில் கொண்டு நான் அமைதியாக சென்று விடுகிறேன். இதே போன்று மற்ற இந்த உறுப்பினர்களுக்கு இது போன்ற அநீதி நடைபெறக்கூடாது என்பதற்காக தான் அந்த கருத்தை நான் வலியுறுத்திக் கொள்கிறேன். மக்கள் ஆதரவு பெற்றவர்கள் நாங்கள், மக்களை நம்பி தான் இந்த அவைக்கு வந்திருக்கின்றோம். மக்களுடைய சம்பளத்தில் தான் நாங்கள் வரிப்பணத்தை பெறுகின்றோம். எனவே சும்மா உட்கார்ந்து மேஜையை தேய்த்துவிட்டு செல்வதற்காக நாங்கள் இந்த அவைக்கு வரவில்லை. ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேச வருகின்ற பொழுது எங்களை போட்டவர்களுக்கு அதிக நேரத்தை ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். சபையை 4 மணிக்கு முடிக்க வேண்டும், 3:30க்கு முடிக்க வேண்டும் என்று எந்த அரசியல் சாசன சட்டமும் சொல்லவில்லை. பொதுமக்களிடமிருந்து அப்படி எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. பாராளுமன்றம் 9 மணி வரை நடக்கிறது, 10 மணி வரையெல்லாம் நடக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்குத்தான் இந்த அவை. 3 மணிக்கு முடிக்க வேண்டும், 4 மணிக்கு முடிக்க வேண்டும் என்று விதிகளை சொன்னது யார்? எனவே எந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, பிற கட்சி உறுப்பினராக இருந்தாலும் சரி, சச்சரவுகளுக்கு இடமின்றி சண்டை சச்சரவுகளை ஈடுபடாமல், நேரத்தை வீணடிக்காமல், பக்குவமாக ஆக்கப்பூர்வமாக பேசக்கூடியவர்களுக்கு அதிக நேரத்தை ஒதுக்குவது தான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை இனி வரும் நாட்களிலே இந்த அவை கடைபிடிக்கும் என்று நான் நம்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை தலையிடுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். இது மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் எங்களை போன்றவர்களுடைய குரலை ஏற்று சட்டசபையில் ஜனநாயகத்தை பாதுகாக்க குரல் கொடுக்க வேண்டும், வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கனத்த இதயத்துடன் நான் இதை சொல்கிறேன்.